வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு குட்டி கதை. கதை சொல்லும் நான் பிரேமா கார்த்திகேயன். ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு என்ன வேலைனா, ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் கொஞ்ச நாள், ஒரு வாரமோ ஒரு மாதமோ தங்கியிருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு வருவார். எங்கே போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மரத்தடிக்கு கீழேயே தங்கிப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்காக போய்கிட்டு இருக்கும்போது நல்ல வரவேற்பு கிடைக்கிது. ஆனால் ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்து மக்கள் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் கூட அவங்க எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் விவசாயம்தான் முதல் தொழிலாக இருந்தது. காலையில் எழுந்த உடனே எல்லாருமே தங்களோட விவசாய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முனிவருக்கு ரொம்ப கோபம். அட்லீஸ்ட் ஒரு மாலை நேரத்துலையாவது வந்து என்னை பார்க்கலாம் இல்லையா, அதையும் பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்களோட கடமையிலேயே ரொம்ப குறியாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபம் வந்தது. அந்த முனிவர்கிட்ட ஒரு வரம் கேட்குற ஒரு ஆப்ஷன் அவர்கிட்ட இருந்தது. சிவபெருமான் கிட்ட உடனே கூப்பிட்டு எனக்கு இப்போது ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வரம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிராமத்து மக்கள் யாருமே என்னை மதிக்கவே இல்லை, அதனால் இவங்க எல்லாரும் மெயினாக விவசாயம் தானே செய்கிறாங்க, மழை இல்லைனா எப்படி அதை பண்ணுவாங்க, நிச்சயமாக என்னை அப்போ பார்க்க வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த சிவனும் அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, இந்த கிராமத்துக்கு இனிமேல் மழையே வராது அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் தன்னோட சங்கு எடுத்து ஊதுனாதான் அந்த சங்கு சத்தம் வருண பகவான்கிட்ட காதில் விழுது, அதுக்கப்புறமா தான் மழை வரும். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நான் சங்கே ஊத போகிறது கிடையாதுன்னு தனியாக எடுத்து வச்சிடுறாரு. அந்த கிராமத்து மக்கள் இது தெரியாமல் கொஞ்ச நாள் தங்களோட தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மழை வரலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாய தொழிலை கைவிட்டுறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் தொடர்ந்து தனக்கு தெரிஞ்ச உழவு தொழிலை தன்னோட வயலில் உழுதுகிட்டே இருக்கான். ரொம்ப வருஷங்களாக உழுதுகிட்டே மட்டும்தான் இருக்கான். அந்த வயலில் எதுவுமே விளையலை, விளைய வைக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சுமே அவன் தன்னோட உழவு தொழிலை நிறுத்தாமல் உழவு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கான். உடனே ஒரு நாள் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்ப்பா இத்தனை வருஷமாக உழவு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கியே, மழை தான் வரலையே, ஏன் இதை திரும்பவும் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்க அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்ச வேலை உழவு தொழில் மட்டும்தான், எனக்கு தெரிஞ்ச வேலையே என்னால் நிறுத்தவே முடியாது, ஒருவேளை ஒரு காலத்தில் மழை வந்ததுக்கப்புறம் என்னால் திடீர்னு வந்து உழவும் முடியாது இல்லையா, அதனால தான் என்னோடய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை காதில் வாங்கிட்டு இருந்த நாரதர் உடனே சிவபெருமான் கிட்டே போய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தலான்னு நினைக்கிறாரு. நாரதர் கலகம் நன்மையில் தானே முடியும். இந்த விஷயத்தை சிவபெருமான் கிட்டே சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் தோணுது. நம்மளும் ரொம்ப நாளாக நம்ம சங்க ஊதாமலே எடுத்து வச்சுருக்கோமே, நம்ம ஊதி தான் பார்ப்போம், அதுலேருந்து முதல்ல சத்தமாவது வருதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்த சங்கு எடுத்து ஊதிடுறாரு. உடனே அந்த சத்தம் வருண பகவான் காதில் விழுந்து மழையும் நல்லா பொழிஞ்சிடுது, அமோக விளைச்சலும் அவனுக்கு கிடைக்குது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தனை மெய்வெறுத்த கூலி தரும். இதுக்கான குட்டி கதை தான் இது. உங்களுக்குன்னு ஒரு விதி இருக்குது, அந்த விதியை மாற்றவே முடியாது, இதுதான் கடவுள் கொடுத்தது, இதை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சி உங்களோட முயற்சி நீங்கள் கைவிட்டுறாமல் என்ன நடந்தாலும் என்னால் விதியையும் மாற்றி வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட உங்களோட முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களோட மனமும் வாழ்க்கையும் பண்பாட்டு அமைய தொடர்ந்து இது போல் குட்டி கதைகளை கேளுங்க. நல்ல சிந்தனை, நல்ல மாற்றம், நல்ல செயல்பாடு. மீண்டும் வேறொரு குட்டி கதையுடன் சந்திக்கிறேன். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.